விழுப்புரம் பக்கத்துல இருந்து பேசுறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும், ரியலைஸ் பண்ணாதான் நம்ம மத்தவங்களோட இது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு. சோ நான் இந்த பாத்த வந்து இப்ப எடுத்திருக்கேன். இதுல போயிட்டு நம்ம பேஷண்ட ட்ரீட் பண்ணும்போது இன்னும் நல்லா ட்ரீட் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சது. சோ கண்டிப்பா வந்து சித்த மருத்துவத்துல நல்லா வர முடியும் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே அதிகமா வந்திருக்குன்னா, நான் நிறைய நிறைய ஒரு ஆசான் இருக்காரு, ஆசான் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிருக்கேன். நான் உங்க வீடியோ வந்து எதாச்சும் எனக்கு யூடியூப்ல வந்தது பார்க்கும்போது நீங்க சொன்னது ஆசான் சொன்னது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. ஆக்சுவலா நிறைய நாங்க புக்ல படிக்கிறோம், ஏன்னா ஆல்ரெடி சித்தா படிச்சதால நீங்க சொல்ற அந்த தச வாயுக்கள் எல்லாமே வந்து நீங்க சொன்னது அத்தனை உண்மையா இருந்து நம்ம நிறைய கிளாசஸ் பாக்குறோம். இப்ப நிறைய நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய கிளாசஸ் இருக்கு, பட் அதுல சொல்ல எதுவுமே வந்து கோலேட் ஆனது இல்ல. பட் ஆசான் சொன்னது நீங்க சொன்னது கண்டிப்பா இது எல்லாமே வந்து புக்ல இருக்கிறது. சித்தர்கள் சொன்னதுன்னு நீங்க சொல்றது, இப்ப ஒரு சில சொல்லுவாங்க இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் தோன்றாங்க, கண் முன்னாடி வந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நிறைய நான் பாத்திருக்கேன், அவங்க சொன்னதெல்லாம் ஒரு உண்மையாவே இல்ல. ஆனா நீங்க சொன்னது வந்து 100% 200% அப்படியே உண்மையா சொல்றீங்க. அதுவும் நீங்க எங்கெங்கயோ போய் தேடி அலைஞ்சதா இப்படி வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இவ்வளவு குடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றினா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் அப்படின்றது இருக்கிறதுலே இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் எப்படி நடந்தது, இப்போ செகண்ட் வேவ் வந்திருக்கு, மறுபடியும் தேர்ட் வேவ் போகுமா போகாதா, இந்த குழப்பம்லாம் வேண்டாம். உங்களுக்கு கடவுள் இருக்காரா, கடவுளுக்கு கருணையே இல்லையா, கடவுள் இப்படி பண்ணுறாரே வச்சு செய்கிறாரே, இத்தனை பேர் உயிர் போச்சு, இதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள். அதெல்லாம் மிகப்பெரிய கால்குலேஷன்ஸ். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள், அங்கே நடக்கக்கூடிய கூத்துக்களெல்லாம் கடந்து பல ரியாம்ஸ் தாண்டி போனால் தான் அங்கே என்ன நடக்குதுன்றதே புரியும். ஸோ நீங்கள் அதை இப்போ போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்கு வரும். இப்போதைக்கு அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக 200% இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற இந்த தாக்கத்திலிருந்து அசால்ட்டாக ஜெயிக்கலாம். இது ஒரு மேட்ரே கிடையாது, எஃபர்ட்லெஸ்ஸாக ஜெயிக்கலாம். இந்த ஆக்சிமீட்ரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு செக் பண்ணுறீங்க, அது என்ன பண்ணும், ஆக்சிஜனோட லெவலை அதிகப்படுத்துதா, கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டும், அவ்வளோதான். மற்றபடி ஆக்சிஜனோட லெவல் அதிகப்படுத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடையாது. அப்போ அதை வாங்கி என்ன பிரயோஜனம்? நமக்கு மிகவும் தேவையான விஷயம் என்ன, ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும், அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் மூச்சு நல்லா விட முடியும். கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டால் கூட நம்மளால் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லாமல் குறிப்பிட்ட லெவலில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனையும் நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்த அந்த வழிவகையும் வச்சு ஈஸியாக நம்ம அந்த விஷயத்தை ஜெயிக்க முடியும். இப்போது நாங்கள்லாம் வெளில போய் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரோம், இவ்வளோ பேர்கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டொனேஷன் பண்ணுறோம், எங்களுக்கு அந்த நோய் பாதிப்பு ஏற்படலையே. ஏன், மேபி ஏற்பட்டிருக்கலாம், ஏற்பட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் வந்து கேட்டிங்கன்னா, மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்றது இந்த கொரோனா வைரஸோ இல்லை இது இதோட உயர்ந்த வைரஸ் எபோலாவோ சார்ஸோ எதை வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அந்த எந்த வைரஸ் தாக்குனாலும் நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது நம்மளை வந்து தாக்கவே தாக்காது, எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. ஒருவேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக இருக்கிறோன்னு தெரிஞ்சுனா மாட்டிப்போம், பிரச்சனையாக அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கான ஒரு விஷயம் என்ன, ரொம்ப சிம்பிள், நம்ம சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் நமக்கு வகுத்து வைத்து கொடுத்த அந்த யோக கலையை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம். அதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாவே எந்த விதமான பிரச்சனைகளையும் வராது. பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ண, அவ்வளோதாங்க கான்செப்ட். பிராணசக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, வெரி சிம்பிள். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு 3 வகையான பயிற்சிகளை நான் சொல்கிறேன். 3 வகையான பயிற்சிகளை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கனாவே உங்களுக்கு பிராணசக்தியை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த பயிற்சி முறைகளில் ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறோம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதெல்லாம் செகண்டரி. முதல்ல பயம் வந்ததுனாவே பாதி செத்துருவீங்க நீங்கள். இதை நீங்கள் பேசிக்காக முதல்ல புரிஞ்சுக்கணும். பயம் மட்டுமே ஒரு மனிதனை கொல்றது. ஒரு நோய் ஒருத்தனை தாக்கணும் அப்படின்னா அந்த நோய் தாக்குவதற்கு முன்னால் அந்த பயம் அவனை தாக்கியிருக்க வேண்டும். அந்த பயம் தாக்குச்சுன்னா மட்டும்தான் அந்த நோய் தாக்கியிருக்க முடியுமே தவிர, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொற்று நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயம் தான் பேசிக்கான காரணமே. அந்த பயத்தை முதல்ல போக்கணும். எப்படிப்பா நான் பயத்தை போக்குறது, நானும் பயத்தை போக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குதே. ஒரு மனிதன் தனது வாழ்வில் மரண பயத்தை ஜெயிச்சிட்டானாவே வாழ்க்கையில் அவன் எதை நினச்சாலும் ஜெயிச்சிடலாங்க. எப்படி மரண பயத்தை ஜெயிக்கிறது, பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்குங்க, இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. இவ்வளோ நாள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கோம், நம்ம ஒரு விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டு இதை பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் பண்ண முடியாமல் போயிடும்.
ஆனா சில விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நினைப்போம், நடந்துரும். இதுக்கு என்ன காரணம்? இது இறைவன் பண்றது இல்ல. சில சட்ட திட்டங்களின்படி இறைவனோட வேலையாட்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களும் இறை நிலையில இருக்கிறவங்க தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட் பிரிச்சு கொடுத்தாச்சு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நவகிரகங்களோ இல்லை மற்ற சித்தர்களோ தேவதைகளோ சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ணும்போது அதுக்கு வேற வழியே இல்லை, நம்ம கட்டுப்பட்டு தான் போயாகணும். அப்படி இருக்கிறப்போ இந்த உயிர் இந்த டைமுக்கு போகணும்னு இருந்ததுன்னு வைங்க, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, நிச்சயமா போயிடும் அந்த உயிர். இதே ஒரு உயிர் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அந்த இறை சட்டத்தில் இருக்கு அப்படின்னா அந்த உயிர் நிச்சயமாக 200% செல்லாது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் பயப்படுறீங்க? இப்போ வரைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கனா உயிரோடு இருக்கிறோம்ல, அந்த தைரியத்தில் இருங்க, அந்த சந்தோஷத்தில் இருங்க. என்னப்பா நான் அப்போ ஒரு எனக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் காப்பாற்றுறது, என் குழந்தைங்களை யார் காப்பாற்றுறது, யார் கேட்டால் அவங்கள காப்பாற்றணும்னு? எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சுயநலமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வந்து உங்களை ரொம்ப கேர் பண்ண கேர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களை டார்லிங் செல்லம் தங்கம் மயிலுன்னெலாம் கொஞ்சம் கூடிய ஆளுங்க, அப்பா அம்மானு கூப்பிடக்கூடிய ஆளுங்க, பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடக்கூடிய ஆளுங்க, நீங்கள் செத்தோடனே உங்களோட வந்து செத்துருக்கணும்ல, அவங்க மட்டும் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? நினச்சி பாருங்க, இதை எல்லோரும் தவறு பண்ணுறாங்க, நான் சொல்ல வரல. இது ஒரு சுயநலமான உலகம், அவங்கவுங்க தேவைகளுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா தான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுப்பேன். என் குடும்பத்தை அழிச்சிக்கிட்டு என் கஷ்டத்தை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் வறுமையில் இருந்துட்டு உங்களுக்கு ஏன் பிஸ்னஸ் கொடுக்கணும்? எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா தான் உங்களுக்கு அங்கே பிஸ்னஸே நடக்கும். பிஸ்னஸ் இப்படி தான் நடக்கும், உறவு முறை இப்படி தான் நடக்கும். இப்போ எனக்கு வீட்டு மளிகை சாமான் வாங்கணும் வைக்கணும், எனக்கு ஒரு இந்த உடலுக்கு ஒரு சுகம் தேவை, என் பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா தேவை, ஒரு அம்மா தேவைனா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், குழந்தை பேத்துப்பேன். இல்லாட்டினா நான் ஏன் போய் இதை பண்ணிக்க போகிறேன்? சும்மாவே இருந்துருவேன்ல இதுக்கு நான். அப்போ இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கேன், இது உலகமே சுயநலம் சார்ந்து தான் இயங்கி கொண்டிருக்கு. இதை பேசிக்காக முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க தேவைகளுக்காக தான் இங்கே இயங்கிட்டு இருக்காங்க. அந்த சுயநலம் 100% அச்சீவ் பண்ணும்போது இறைநிலையை ஒருத்தன் பார்த்துருவான். ஏன் சுயநலமாக ரொம்ப, அதாவது செல்ஃபிஷ்னஸ்ன்றது சுயநலத்தன்மை, எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படி இருக்கிறது இல்லை, எனக்கு வேணுங்கிறதோட பரிபூர்ண தன்மைக்கு போகணும். எனக்கு ஒன்று முழுசாக வேணும்னா பரிபூர்ண தன்மையில் 100% சென்றுட்டேன்னா அது பொதுநலமாக மாறிடும். அது போகலை அறகுறையாக நிற்கிதுன்னா அது பிரச்சனை தான். அந்த வகையில் என் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, அது அது இஷ்டத்துக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தெரியுது. என் புருஷன் என்ன தான் நான் சொல்கிறது சில நேரத்தில் கேட்டாலும் அவர் அவர் இஷ்டத்துக்கு தான் செயல்படுறாரு. நான் பெத்த குழந்தையும் என் பேச கேட்க மாட்டேங்குது, கேட்குற மாதிரி தெரியுது ஆனால் அது இஷ்டத்துக்கு தான் அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இந்த உலகத்தில் என் குடும்பமே என் கண்ட்ரோலில் இல்லை, என் சொந்தக்காரங்க என் கண்ட்ரோலில் இல்லை, ஆடுற காற்று ஆடுற மரம் வந்து போகக்கூடிய மனிதர்கள் யாருமே என் கண்ட்ரோலில் இல்லைன்றப்போ இந்த மரணம் மட்டும் எப்படி என் கண்ட்ரோலில் இருக்கும்? எல்லாமே இறைவனோட போக்கில் கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? உயிர் போகணுன்ட்டு இருந்தால் போகும், அது வாட்டுக்கு போயிட்டு போகுது. இருந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் இதை போய் சாதிக்கணும், அதை போய் சாதிக்கணும், இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், யாருங்க உங்களை கேட்டா? அதுக்காக உங்களை அச்சீவே பண்ண வேணான்னு சொல்லலை. இந்த செகண்ட் உயிரோடு இருக்கீங்களா, நிம்மதியாக வாழுங்க. இந்த செகண்டில் முதல்ல வாழுங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளானிக்கு என்ன நடக்கும், நாளா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருந்து என் குழந்தைங்களுக்கு பேர் காலம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கே உட்காந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இஸ்லாமில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா அர்த்தம் என்ன, நாளைக்கு ஒரு வேலை நடந்துருமான்னு கேட்டால் இன்ஷா அல்லா அப்படின்னா இறைவன் நினைத்து விட்டால், இறைவன் அனுமதி கொடுத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இறைவன் நினைச்சாதான் நாளைக்கே. நீங்கள் 15 வருஷம் 50 வருஷத்துக்கு இப்போ உட்காந்து பிளானை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பெரிய முட்டாள்தானே அது. அடுத்த செகண்ட் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது, இருக்கிற செகண்ட் வரையும் சந்தோஷமாக வாழுங்க. அப்போ அந்த மரண பயம் இறைவன் நினைச்சால் ஒழிய போகாது, இறைவன் நினச்சிட்டானா போயிடும். அப்போ நம்ம நான் எப்படி இருக்கணும், நான் நல்லவனாக இருந்தால் என் உயிர் போகாது, கெட்டவனாக இருந்தால் என் உயிர் போகும். ரெண்டாவது நல்லவன் கெட்டவன்ற கான்செப்டுக்குள்ளே போய் சிக்காதீங்க. எது நல்லவன் எது கெட்டவன் அப்படின்றதுல கூட நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மரண பயம் என்பது அவசியமே கிடையாது. இறைவன் கண்ட்ரோலில் கரெக்டாக இயங்கிகிட்டு இருக்குது, நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அது நடக்கும்போது நடக்கும், நான் ஏன் இப்போவே அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணணும்? இது எப்படின்னா, பிறந்த குழந்தை டக்குன்னு எனக்கு கல்யாணம் ஆகி 16 பிள்ளையும் பொம்பளை பிள்ளையாக பார்த்துட்டேன், நான் எப்படி கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கு நகை போட்டு எப்படி நான் மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு பேர் காலம் பண்ணுறதுன்ற மாதிரி திங்கிங். இது பிறந்த குழந்தைக்கு உண்டான திங்கிங். எது எனக்கு எப்போ மரணம் வரும்ன்றது, அது வரும்போது வரட்டும், நீ வாட்டுக்கு பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க. இந்த மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்னாவே மரண பயம் முதல்ல போயிடும். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.